தீபாவளி வாழ்த்துக்கள். ரெண்டு தீபாவளி கொரோனா லாக்டவுன்லேயே போயிடுச்சு, வியாபாரமே பார்க்க முடியல. ஏதோ இந்த வருஷம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணிட்டாங்கப்பா. எல்லாம் சரக்கெல்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. எல்லாம் நேரடியாக சிவகாசிக்கு போய் எல்லா பட்டாசும் டோட்டலாக எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஏதோ மழை வேறு கலர் கலராக அலர்ட் போட்டு வச்சுருக்காங்கப்பா. ரெட் அலர்ட்டுங்கிறாங்க, ஆரஞ்சு அலர்ட்டுங்கிறாங்க. இந்த தீபாவளி வரைக்கும் அந்த கலர் கலர் மழையெல்லாம் வராமல் இருந்தால் பரவாயில்ல, ஏதோ போட்ட முதல்ல தேத்தி எடுத்துடலாம். பார்க்கலாம் எப்படி தீபாவளி சமாளித்து எடுக்கிறோம்னு. நல்லா புது புது மாடல் பட்டாசுலாம் அனுப்பியிருக்காங்க. பெரிய பெரிய வெடியெலாம் இருக்குது, கம்பி மத்தாப்பு, லட்சுமி வெடி, சங்கு சக்கரம், நிலப்புருஷ்லாம் இருக்குது. சின்ன பிள்ளைங்களுக்கு பாம்பு பட்டாசு இருக்குது, தீப்பெட்டி வெடி இருக்குது, அணுகுண்டுலாம் இருக்குது. எல்லாம் ஓகே, நிறையா முதல் போட்டாச்சு. இந்த தடவை போட்ட முதலுக்குலாம் நல்லா வியாபாரம் பார்த்து எல்லாம் ஃபுல் அமௌண்ட்டை எடுத்துட வேண்டியதான். கடையில் என்ன ஒருத்தரும் வரக்கானா, யாரோ வர்ற மாதிரி தெரியுது. வாங்க மேடம் உள்ளே வாங்க, பட்டாசுலாம் நிறையா வந்திருக்கு பாருங்கள், நிறையா மாடல் வெரைட்டி எல்லாமே இருக்குது. ஆஹா, பட்டாசு கடை ரொம்ப சூப்பராக இருக்கே. எம்மா எப்படா நீ பட்டாசு வாங்கி தருவேன்னு பார்த்துட்டு இருந்தேன். சோபா பட்டாசு கடைக்கு ஒரு வழியாக கூட்டிகிட்டு வந்துட்டியே, எவ்வளோ பட்டாசு வச்சுருக்குறாங்க. ஐ அண்ணா, இந்த தீபாவளிக்கு ஏதாவது புது பட்டாசு வந்திருக்கானே? என்னம்மா அப்படி கேட்டுட்டீங்க, எல்லாமே புது ஸ்டாக்கு தான் பாருங்கள். பயங்கரமாக வெடிக்கிற வெடிலாம் இருக்குது, நிலப்புருஸ் இருக்குது, வானத்தில் போய் டிசைன் டிசைனாக அழகாக தெரிகிற மாதிரி வெடிலாம் நிறையா இருக்குது. ஓ அப்படிங்களா, சரி தர்ஷினி வாடா, நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த கடையில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாடா. பாருங்கம்மா என்ன வேணும் பார்த்து சொல்லுங்கள். அண்ணா வெடிகுண்டு இருக்கா? ஐயோ வெடிகுண்டா, அதெல்லாம் வேறு இடத்துல விற்பாங்கம்மா, அந்த மாதிரி வெடியெல்லாம் இங்கே வெடி வைக்கிறது இல்லைம்மா. நல்லா பார்த்து கேளுங்க. அந்த குண்டு குண்டா இருக்கும்ல? ஓ அதுவா, அந்த பாருங்க இதான், இது சின்ன ஆட்டோ பாம். ஓ இது பேர் ஆட்டோ பாமா? இந்த குண்டு வெடியில ரெண்டு எடுத்து வச்சிருக்கீங்களா? ரைட் வச்சிரலாம். வேற இந்த ஒல்லி வெடியில ரெண்டு எடுத்து வச்சிருக்கீங்களா? வச்சாச்சுமா. ஆ ப்ளூ கலர் சூப்பரா இருக்குது, வேற என்ன எடுக்கலாம்? அம்மா அம்மா, துப்பாக்கியில போட்டு வெடிக்கிறதுக்கு ஏதோ இந்த ரோல் கேப் எடுத்து கொடுக்குறீங்களா? ஏ தர்ஷனே, இது அப்படியே ஒரு பாக்ஸ் இருக்குடா. சரி அப்பனா எனக்கு அந்த தீப்பெட்டி பட்டாசு வாங்கி கொடுக்குறீங்களா? அதான் ஜாலியாக இருக்கும், விளையாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த பட்டாசு தான் எனக்கு வேணும், இதில் 4 பாக்கெட் வேணும் எனக்கு. ஆ இது வந்து சின்ன பிள்ளைங்க வெடிக்கிற வெடிதாம்மா. தீப்பெட்டி வெடிக்கிறதுக்கு பேர் 10 குச்சி இருக்கும் உள்ள, பொறுத்தீங்கன்னா தீப்பெட்டி மாதிரி பொறுத்தனாலே போதும், ஈஸியாக இருக்கும் இதை வச்சு விளையாடுறதுக்கு பிள்ளைங்களுக்கு. சரிண்ணா இதில் ஒரு 4 பெட்டி எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ப்ரோ அங்கே உயரமாக ஒன்று பெருசாக நின்றுட்டுருக்கலண்ணே, அது பேர் என்னண்ணா? அந்த வெடி என்னண்ணா? இது பயங்கரமான சவுண்டாக வெடிக்கிற வெடிமா, ஒன்று வெடிச்சாலும் போதும் காது ஜவ்வெல்லாம் கிழிஞ்சிரும். அப்போ இது ஒன்று வைங்க, என் மாமியார் காது பக்கத்துலேயே வைக்கணும். இந்த கம்பி மத்தா பாக்கெட் என்ன வச்சுருங்களாண்ணா? ஆ சரிம்மா, நல்லதான் எடுத்து வைங்க. இதில் எத்தனை கம்பி மத்தாப்புண்ணா இருக்கும்? 10 இருக்குமா உள்ள. எதுக்கு என்ன பார்த்துக்கிறேன்னா, அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு எட்டுதான் இருந்துச்சுன்னா இந்த தர்ஷன் வேறு என்கிட்ட சண்டைக்கு வந்துடுவான். திரும்ப நான் மாத்திரத்துக்கு எடுத்துகிட்டு இருந்தேனா நீங்கள் வேறு ஒத்துக்க மாட்டீங்க. எல்லா பாக்கெட்டையும் இப்படி பிரித்து பிரித்து பார்க்காதீங்கம்மா, அடுத்த கஸ்டமர் வந்தாங்கன்னா அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க, பாக்கெட்லாம் டேமேஜ் ஆயிரும். இது நல்லா வெடிக்கும், கலர் கலராக நல்லா பொறி பொறியாக பூ பூவாக பறக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். இருந்தாலும்ண்ணா நாங்கள் நிறைய காசு கொடுத்து வாங்குறோம்ல, அதான் செக் பண்ணிக்கிறேன். சரி இதில் ஒரு பாக்கெட். ஏன் தர்ஷன் இது நல்லா தான் இருக்குது, 10 பீஸ் இருக்குது போதுன்னு நினைக்கிறேன். அண்ணா அந்த பெரிய தீப்பெட்டி பட்டாசு இருக்குல்ல, அதை எடுங்க எனக்கு. ஆ அந்தாங்கம்மா, இது நல்லா குச்சி பெருசு பெருசாக இருக்கும், பிரிச்செல்லாம் பார்க்கக்கூடாது, வைங்க. அண்ணா இருங்கண்ணா, ஒரு தடவை எவ்வளோதான் இருக்குன்னு பார்த்துக்கிறேன், செக் பண்ணி என்னென்ன வாங்க முடியும். சும்மா எடுத்துகிட்டு போனால் காசு எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறோம். நாங்கள் வாங்கிட்டு போகிற பொருளை நாங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துகிட்டு போகிறது இல்லையா? சரிதான், நல்ல வேலை 10 குச்சி இருக்கடா தர்ஷனே. எம்மா வச்சுட்டு பேசாம வாங்கம்மா, இந்த மாதிரி யாருமே தீபாவளி பட்டாசு வாங்க மாட்டாங்க. ஏம்மா இப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்கிற? ஏ இருடா, உனக்கு என்ன தெரியும்? அண்ணா பட 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 பட, சர வெடி இருக்கானே? ஆ இருக்குமா, இந்த வெடியான்னு பாருங்க. இதானே தெரியிட்டு இருந்தேன். இதுல ஒரு பாக்கெட் எப்படி வச்சிருங்கண்ணா? இதுல ஒரு பாக்கெட் வச்சிடமா. ஏ தர்ஷனே, தீபாவளி அன்னைக்கு காலையில இந்த சர வெடியோட தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். நம்ம வைக்கிற சர வெடி 4 பேருக்கும் கேட்கணும், பட 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 படான்னு இருக்கணும், சரியா? ஆ சரிம்மா சரிம்மா, ஜாலி. அண்ணா நான் என் தலைக்கு மேல ப்ளூ கலர் டப்பா ஒன்று இருக்குல்ல, அந்த டப்பா எடுத்து காட்டுங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓ இதுவா, இது வந்து மேஜிக் பாப்பு. இது இந்த வெடி வெடிக்கிறது மேஜிக் பண்ணுற மாதிரியா இருக்கும், சும்மா தீக்குச்சி பற்றி வச்சா போதும்,
பட பட படன்னு வெடிச்சிட்டே இருக்கும். வெடியெல்லாம் இருக்காது அதுல, சும்மா பொடி மாதிரி இருக்கும். என்ன மேஜிக் பாப்னு சொல்றீங்க? தீக்குச்சி பத்த வைக்காமே வெடிக்காதோ? என்ன காலையில வந்த கிராக்கி குதக்கமாவே கேட்டுக்கிட்டு இருக்கு. எங்க இருந்தா வந்துச்சு இந்த கிராக்கி? அப்படியெல்லாம் வெடிக்காதுமா, பத்த வச்சாதான் வெடிக்கும். இங்கிட்டு வாங்க, நிறைய பட்டாசு இந்த சைட்லாம் இருக்கு, அங்கேயே நின்று பார்த்துட்டு இருக்காம இப்படி வாங்க. ஐ குருவி வெடி அம்மா, எனக்கு இந்த குருவி வெடிமா. சரி இது நீ வச்சுக்கோ, எனக்கு வந்து இந்த குண்டு குருவி வெடி. எனக்கு இந்த ஆங்கிரி பேர்ட் குருவி வெடி தான் ரொம்ப பிடிக்கும். வேற என்ன வாங்கலாம்? ஏம்மா என்னம்மா, நீ என் கூட பொடி போட்டு நீயும் குருவி வெடி வாங்குற? நீ சும்மா இருடா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வெடிக்கலாம் சரியா? வேற என்ன இருக்கீங்க? பூனை வெடி கூட இருக்குடா. அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம். அண்ணா தென்னமர வெடி ரெண்டு எடுத்துறீங்களா? தென்னமர வெடியாவோ? அதா புஸ்வானம் எத்தனை ரெண்டா வைக்க? சரி வச்சாச்சு. வேற என்னமா பாருங்க அண்ணா, இந்த ஸ்டேஜ்லயே மேல உச்சியில வச்சிருக்கீங்களா, உள்ளி உள்ளியா நீல் நிலமா இருக்கலண்ணா, அந்த பெரிய பட்டாசு அத எடுங்கண்ணா பாக்கெட்ட. இன்னைக்கு நம்ம தெருவுல தீபாவளி, இன்னைக்கு நாலு பேருக்காவது காது கேட்காம போகணும், அந்த அளவுக்கு வச்சு வெடிச்சு தள்ளணும். லட்சுமி பட்டாசு, சரி நல்லா வெடிக்கும் வைங்கம்மா. அண்ணா அண்ணா மறந்துட்டேனே, அண்ணா வானத்துல போய் வெடிக்குமா ராக்கெட்டே, அதுல எடுத்து கொடுங்க. ஆ இருக்குமா, சிங்கிள் ஷாட் ஒன்று இருக்கு, அது ஒன்று எடுத்து வந்துடுறேன். இந்தாங்க சங்கண்ட ராக்கெட் மாதிரி மேலே போகும், ரொம்ப தூரம் போயிட்டு மேலே போகும் மாதிரி அப்படியே வடிச்சு அப்படி அழகா இருக்கும். சிங்கிள் போமானே? ஐயோ காலையிலே ஒரு லூசுக்கிட்ட மாட்டிக்கிட்டேன் போலையே, எதையாவது பிச்சு போடுறதுக்கு முன்னாடி இதை முதல்ல வியாபாரத்தை முடிச்சு வெளியே அனுப்பணும்ப்பா. சொல்லுங்கப்பா வேற என்னமா? அண்ணா நீங்க என்ன லூசுன்னு தானே நினைக்கிறீங்க? நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு பேசினது வெளியிலே பேசிட்டீங்கண்ணா, நீங்க பேசுறது எனக்கு கேட்டுருச்சு, நான் லூஸ் எல்லாம் இல்லைண்ணா. அண்ணா அந்த சாட்டை வெடியில ரெண்டு எடுத்துக்கிறீங்களா? ம் சரி எடுத்து வச்சாச்சு. சரிண்ணா சாட்டை வெடி. ஏ தர்சனே வேற என்னடா வேணும்? ஏ தர்சனே அந்த வெடியை நீ கேள்றா, ஏ கேள்றா நீ கேள்றா. ஏம்மா எனக்கெல்லாம் கேட்க முடியாது, நீங்களே கேளுங்க, நானெல்லாம் கேட்டு அசிங்கப்பட்டு இருக்க முடியாது. ஏய் நீ கேளு. நான் தான் கேட்க முடியாதுன்னு சொல்கிறேன்ல, நீங்களே கேளுங்கம்மா. என்னம்மா என்ன வெடி, என்கிட்ட கேளுங்க நான் எடுத்துறேன். அது வந்து அது ஒன்றும் இல்லைண்ணே, அந்த அந்த வெடி பேர் என்னென்னா அதானே, அந்த வெடி பேர் இந்த தங்கத்தக்க தான் அதற்கான. அப்படி ஒரு வெடி உலகத்தில் இல்லையம்மா. இல்லைண்ணா அதானே, அந்த தரையில் விட்டோம்னா அப்படி சுற்றிக்கிட்டே போகும்ல, தங்கத்தக்க தான் அதற்கா. ஓ அதுவா, தங்க சக்கரம் இருக்கு இருக்கு. ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல இல்ல நீ கேட்டது பார்த்து எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அது என்னன்னே தெரியலண்ணே, எனக்கும் சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டாசு பேர் மட்டும் வாயில வரவே மாட்டேங்குது. அந்த ஒரு பட்டாசு பேரு தான், அது நானும் எவ்வளவு சொல்லி பாக்குறேன், தங்கத்தக்கதான் தங்கத்தக்கதான் அப்படின்னு தானே வருது எனக்கு. ஆனா நீங்க எல்லாம் வேற மாதிரி சொல்றீங்கல்ல. சரி எனக்கு தான் வரலன்னு பார்த்தா என் பையன் தர்சனுக்கும் அப்படித்தான், அதனாலதான் அவனு சொல்ல மாட்டேங்கிறான். தங்கத்தக்கத்தை நாலு தாங்கண்ண. இதோ செவன் ஷாட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஏ தர்சனே அந்த செவன் ஷாட் வாங்கி போய் வெடிக்கலாமா? சரி செவன் ஷாட் ஒன்று எடுத்துக்கலாம். இது என்னது, ஜீ பூம்பா? ஐயா ஜீ பூம்பா வெடி, ஏ பூத வெடி கூட வச்சிருக்காங்கடா. நம்ம பாரு மேஜிக் வெடி வாங்கிட்டோம், பூத வெடியும் வாங்கிட்டோம், வேற என்ன இருக்கு இந்த பக்கம்? இந்த பக்கம் தான் அந்த தீப்பெட்டி பட்டாசா, இதை நம்ம ஆல்ரெடி வாங்கிட்டோமே அண்ணா, இதில் நாங்கள் எடுத்து வச்சிட்டிங்கல்ல. சரி ஓவராலாக கடையவே கவர் பண்ணியாச்சு, எல்லா பட்டாசும் வாங்கியாச்சு, சூப்பராக வெடிக்கிறோம், அல்டிமேட்டாக கலக்கிறோம். தர்சனம் அல்டிமேட் பார்பியும் தீபாவளி அன்னைக்கு ஜெகஜோதியாக வெடிக்க போகிறோம் பட்டாசு, எல்லா மக்களும் பார்க்கறதுக்கு வந்துருங்க. அண்ணா நாங்கள் வாங்கின எல்லா வெடிக்கு பில்லு எவ்வளோன்னு போட்டு சொல்கிறீங்களா? ஜீபூபா வெடியும் போட்டாச்சு. இந்த பாருங்கம்மா நீங்கள் வாங்கின வெடி எல்லாமே மொத்தமாக இருக்கு, பில்லு போட்டாச்சு 1800 ரூபா. பில்ல கொடுத்துட்டு பேக்கை எடுத்துட்டு நீங்கள் கிளம்பலாம். 1800 ரூபாயா? ஏம்மா பில்லை கேட்டுட்டு எங்கம்மா வாசல் ஊத்து பார்த்துட்டு இருக்கிற? இல்லடா இந்த தடவை எவனாவது நம்ம பில்லை கொடுக்கறதுக்கு வருவானான்னு பார்த்தேன்.
ஏமா ஒழுங்கு மரியாதை பில்ல கொடு. ஆனா உனக்கு சாமான வாங்கிட்டு அடுத்தவன் தலையில பில்ல கட்டுறதே உனக்கு பழப்பா போயிடுச்சு. ஒழுங்கு மரியாதை பில்ல கொடுத்து பட்டாசம் வாங்கிட்டு வா. சரிடா சரிடா குடுக்குறேன் இருடா. அண்ணா எவ்வளவு சொன்னீங்க? 1800 ரூபாமா. இந்த தரண இருங்கண்ணா, இந்த ஹேண்ட்பேக்ல இருந்து எடுத்து என்ன தரணும்ல, இந்தாங்கண்ணா 1800 ரூபா என்னி உள்ள வைங்க. இன்னைக்கு முத வியாபாரமே நீங்க தான். உங்க கைராசி இன்னைக்கு பயங்கரமா வியாபாரம் ஓடணும் பாப்போம். இன்னைக்கு ஒரே நாள்லயே உங்க கடையில இருக்கிற எல்லா பட்டாசு வித்து தீந்துறேனே, அந்த அளவுக்கு ராசி கறி நானே. சரி வாடா தரிசனம் போலாம். இந்த தடவை காசு கொடுத்து வாங்கி வச்சுட்டா எப்படிடா வளையெல்லாம் வாங்குறது? அப்பாடா எப்படியோ அந்த கஸ்டமர் அனுப்பியாச்சு, வந்து சேர்ந்துச்சு பாரு, தங்கு தக்கரமா தங்கு தக்கரம்.